ஹை மச்சது உங்கள் ஸ்மார்ட் மச்சனாக இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நீங்கள் வந்து நியூ பூயா பாஸ் வந்துருக்குது அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக இது ரிங்கி வண்டில் பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாமா, அப்புறம் பூயா பாஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல, நார்மல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நார்மல் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் 499, இதில் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ டைம் செலவாகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீமியம் தான் அதில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அது திடீர்னு ஒரு தடி ரெண்டு தடி லக்கில் கூட விழுந்திருக்கு. ஆனால் இந்த தடி நார்மல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அங்கே 499 டைமண்டே இங்கே எவ்வளோ டைம் செலவாகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்மகிட்ட 6 டோக்கன் இருக்குது, அப்புறம் போன தடி பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வச்சுருந்து அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10+1 11 போட்டிருக்கேன். டோட்டலாக எத்தனை டோக்கன் கொடுக்குறான்னு பார்ப்போம். இப்போலாம் வந்து இங்கேயும் உண்டு அவ்வளோ வந்து என்ன சொல்லலாம், அந்த டோக்கன்ஸ் இதெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்ல 21 டோக்கன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆல்ரெடி நம்மகிட்ட 6 இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 21, டோட்டலாக 27 டோக்கன் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 ஸ்பின் போட்டுருவோம், அப்புறம் 10+1 11 போடுறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரிங்கி உண்டில் ஒரு டோக்கனாக தான் கொடுக்குறாங்க, அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, அங்கே 500 டைம் ஆகுதா, இங்கே அந்த 500 டைம் நானும் கூட பரவாயில்ல, எனக்கு 500 டைமில் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஏன்னா வந்து நீங்கள் லக்கில் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த 500 டைமுக்குள்ளே செலவானால் போதும், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள் டோட்டலாக நமக்கு எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் சொம்பளம் ஆல்ரெடி 27 இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் வெறும் 16 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பின்ல அதிகமாக கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறாங்க பாருங்கள். இதனால தான் இந்த ரிங்கி வந்துட்டு பார்த்தாலே மிகவும் கடுப்பாகுது. ஃபஸ்ட்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து ரொம்ப கேவலமாக வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 300 டைமுக்கே வந்து பூயா பாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ ரொம்ப வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் பூயா பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிங்கி வண்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா இல்லைனா வந்து என்ன சொல்லும்ல டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி வந்து 10+1 11 நம்ம 3 ஸ்பின் போட்டிருக்கோம், அதுக்கே வந்து 270 ரைம் செலவாயிடுச்சு. இப்போ வந்து 4 ஸ்பின் போட்டிருக்கோம், அதோட சேர்த்துன்னா 360 ரைம் செலவாயிருக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க, எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங்கி வண்டில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டோக்கனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் நீங்கள் வந்து ஒரு 1000 டைமுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது திடீர்னு லக்கில் கூட ப்ரீமியம் விழலாம், அப்புறம் 1000 டைமுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரீமியம் விழலாம். பட் இப்போத்தையும் நமக்கு வந்து அவ்வளோ தேவையில்லாம அப்போ நம்மளே ஜாலியாக ப்ளே பண்ணுறோம், அதிலே வச்சு ஈஸியாக அந்த லெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தெரியாமல் வந்து தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து என்ன சொல்லுப்ல பாருங்கள், ஒன்று தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஒரே ஒன்று மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 84. அப்படின்னா சொல்லப்போல 450 ரேமுக்கு 84 டோக்கன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் டேரெக்டாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இன்னும் வந்து நமக்கு 36 டோக்கன் தேவை, அதுக்கு வந்து எவ்வளோ டைம் செலவாக போகுது தெரியல. அப்போ இங்கே பாருங்களேன் 499 ரைமண்ட் இங்கேயே வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நான் காலை கொடுமை கதிர்வா. சரி ஓகே, நான் சொல்லுமாப்பில் ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்றாங்களே அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதாவது மாதத்தில் ஒரு 2-3 யூனிட்டில் இப்படி தான் போய் மாட்டிக்கிறேன் தெரியாமல், அப்போ நான் சொல்லுமாப்பில் தேவையில்லாமல் போய் மாட்டிக்குவோம். இந்த தாட்டியும் வந்து அதே மாதிரி தான் மாட்டிக்கொண்டேன். இன்னும் வந்து நான் 84 என்ன சொல்லுமாப்பில் 125 டோக்கன் வேணுமா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி வந்து 490 ரைமண்ட் வந்து செலவாயிருக்குது. இப்போ மறுபடியும் எவ்வளோ டைம் செலவாக போகுதுன்னு தெரில, இன்னும் ஒரு 100 டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்களா, அப்புறம் போகிற நிலைமை பார்த்தா 150 கூட கொடுங்க போலது. சரி ஓகே, இந்த ஸ்மெல்லில் பார்த்தா தெரிஞ்சிடும். அதான் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் எல்லாத்துலேயும் வரிசையாக பார்த்தீங்கன்னா 1-1-1. இப்போ நமக்கு டோட்டலாக வந்து 540 டைம் செலவாயிருக்குது, 540 டைமண்டுக்கு ஆல்ரெடி 6 டோக்கன் நம்மகிட்ட இருந்துச்சு, அப்புறம் அவங்க கொடுத்தது வந்து 90 டோக்கன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 540 செலவு பண்ணி நமக்கு வந்து 90 தான் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. சரி ஓகே, அப்புறம் வழக்கம் போல் தெரிஞ்ச விஷயம் தான், அப்புறம் எவ்வளோ டைம் செலவாது 630 கிடையாது 640, ஏன்னா வந்து ஒரு டைமில் ஒரு ஸ்பின் வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து நமக்கு 720, அப்புறம் 720 டைமில் வந்து செலவாயிருக்குது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பின் போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து 730 டைமில் மாப்பில், அப்புறம் நார்மல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 730 டைமில் வந்து செலவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பூயா பாஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணி போட மாப்பில, டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து நீங்கள் ரிங்கி வண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, ஏன்னா வந்து ரிங்கி வண்டில் வந்து டோக்கனே வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால் நீங்கள் டேரெக்டாக கூட இனிமேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தாட்டி நான் வந்து டேரெக்டாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். என்னடா மாப்பில் நார்மல் தான் பர்ச்சேஸ் பண்ணால் கண்ணெலாம் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மிஷின்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருமாப்பில் ஒரு 10 மிஷின்ஸு, அதனால் வந்து அதெல்லாம் வந்து நான் க்ளைம் பண்ணிக்கலாம், பெட்டு வந்து நிறைய கொடுத்தாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பூயா பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். யார் யாருக்கு வந்து இந்த பண்டல் தான் கொஞ்சம் நல்லா இருக்குதே, அப்போ இந்த பண்டலோட என்ன சொல்லுது மாப்பில் உள்ள இன்னொரு பண்டல் இருக்குது, அப்போ இங்கே பாருங்களேன் 2-3 பண்டல் நல்லா தான் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணலாமேனு சொல்லிட்டு போனேன், பட் வச்சு செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோட் எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பில், அப்போ எமோட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுவும் வந்து நான் சொம்பளை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பூயா பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அத்தனை பிடிச்சிருந்தா மட்டும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அப்போ டேரெக்டாக 499 டைமில் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்லைனா அப்போ ரிங்கி ஒன்றில் போய் ஸ்பின் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.